அண்ணா கவனிடாக்கண்ணா, சிந்தனைக்களம் f of x equal to x இன் அடுக்கு m மற்றும் g of x equal to x இன் அடுக்கு n, x to the power of m, x to the power of n. எனில் f circle g equal to g circle f. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? பொதுவாக ஏதேனும் இரு சார்புகள் f மற்றும் g க்கு f சர்க்கிள் g நாட் ஈக்குவல் டு g சர்க்கிள் f. f சர்க்கிள் g யும் g சர்க்கிள் f உம் சமம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனவே சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யவில்லை. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யவில்லை. பரிமாற்று விதினா என்னன்னு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செக் பண்ணி பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்காடாக்கண்ணா என்னது? ரெண்டு பிளஸ் மூணுன்னா மூணு பிளஸ் ரெண்டு, ரெண்டு என்னது? சமம். ரைட்டா? இது மாதிரி படிச்சிருக்கிறோம் நம்ம சின்ன கிளாஸ்ல. அது மாதிரிதான் இங்க எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்ம் பொதுவாக சமம் அல்ல. ஆனா இதுல சமமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கன்னு கேக்குறாங்க. இப்ப என்னன்னா இங்க கவனிங்க, இங்கேயும் அதே மாதிரி புக்ல கொடுத்திருக்காங்க. எஃப் மற்றும் ஜி ஆனது இரண்டு சார்புகள் எனில் இது என்னன்னா ஜி சர்க்கிள் எஃப். ரைட்டா? ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட்டா? இதை எப்படி எழுதணும்னா எஃப்க்கு எக்ஸ் என்ற உள்ளீடை வழங்குக, இதுதான். அடுத்தது f of x என்ற f இன் வெளியீட்டை g இன் உள்ளீடாக செலுத்துக. வெளியீட்டை g of f of x என அழைக்கிறோம். மிஸ் இந்த உள்ளீடு வெளியீடு எல்லாம் புரியல மிஸ், ஒன்னும் பயப்படாதடாக்கண்ணா. இங்க பாருங்க, f சர்க்கிள் g of x equal to f of g of x. இங்க வந்து g of f கொடுத்தாங்க நம்ம. இப்ப எஃப்க்கு எக்ஸ் என்ற உள்ளீடுன்றோமா, இப்ப நம்ம என்ன கேக்குறோம்? இதையே மாத்தணும். எதுக்கு? எஃப் சர்க்கிள் ஜிக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஜிக்கு வந்து எக்ஸ் என்ற உள்ளீடை வழங்குக. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸை, புரியுதா? அதாவது ஜியின் வெளியீட்டை எஃப்இன் உள்ளீடாக செலுத்துக. வெளியீடை f of g of x என்க, அவ்வளவுதான். இதுதான் அப்படியே மாத்திரம். இப்ப கண்ணு இதெல்லாம் ரொம்ப பெருசால ரொம்ப கஷ்டப்பட்டுக்காத, ரொம்ப டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். f of g of x இப்ப முதல் என்ன கொடுக்க போறோம்? இங்க g of x-க்கு x இன் அடுக்கு n கொடுக்க போறோம். x இன் அடுக்கு n. அடுத்தது இத எதுக்குள்ள கொடுக்கணும்? நீ இந்த x g of x எதுக்குள்ள கொடுக்கணும்? f இன் உள்ளீடாக செலுத்துக. f ல என்ன இருக்குது? x to the power of m னு இருக்குது. என்ன இருக்குது? x to the power of m னு இருக்குது. ஆனா இந்த x இருக்கிற இடத்துல எதை கொண்டு வந்து எழுதணும்? x to the power of n னு போடணும். புரியுதுங்களா? அப்ப இது என்ன வரும்? x to the power of m n. அதாவது என்னன்னா g of x ஓட மதிப்ப இங்க பாருங்க, இப்ப சிம்பிளா சொல்லி தரேன் பாரு. f of x equal to x to the power of m, g of x equal to x to the power of n. இந்த x to the power of n எதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? இந்த x ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எதுக்கு? f சர்க்கிள் g. ரைட்டா? அப்ப என்ன வரும்? x to the power of m whole to the power of m equal to x to the power of m n வந்துச்சா? புரியுதானால ஒரே வரியில செஞ்சிடலாம் நீ ஆன்சர. இதெல்லாம் இவ்வளவு எல்லாம் தேவையில்லை. டூ மார்க் ஃபைவ் மார்க்னா தான் இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவை. நமக்கு இது வந்து திங்க் பண்ணி கரெக்டா இல்லையான்னு செக் பண்றோம். அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் நீ கணக்கா செய்யணும்னா எப்படி செய்வீங்க? ஜி ஆஃப் எஃப் எக்ஸ். ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இதுக்கு உள்ளீடு கொடுப்போம். g of f of x னா x to the power of m. ரைட்டா? இந்த வெளியீட இதுக்கு உள்ளுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். என்னது?
x to the power of m to the power of n. Yana g of x n actual namak x to the power of n. In the x irukkira edathila eda kodum substitute pannitom x to the power of m substitute pannitom x in adukku m. Ipo x in adukku mn ena vidhi adukku kuri vidhi. இது என்ன விதி? அடுக்குக்குறி விதி. படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? என்ன அது? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு எம் டாக்கணும். ஏ டு த பவர் ஆஃப் சாரி சாரி மல்டிபிளிகேஷன் பவர் ரூல் புரியுதா? ஏ டு த பவர் ஆஃப் எம் ஹோல் டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு அடுக்குக்கு அடுக்கு வந்தா அந்த அடுக்குகள் ரெண்டையும் என்ன பண்ணும்? பெருக்கணும். இது நம்ம படிச்சிருக்கிறோம் எயித்துல, எயித்துலயோ செவன்த்லயோ படிச்சிருக்கிறீங்க. இதை வந்து இங்க அப்ளை பண்றோம். புரியுதாடா நான் சொல்றது? இப்ப இது ரெண்டுமே பாருங்க, இந்த ரெண்டு ஆன்சரையும் நீங்க பாருங்களேன். இந்த பாரு, இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கா, இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கா. இது ரெண்டு எப்படி இருக்குது? சமமா இருக்குது. இது ரெண்டு எப்படிடா கண்ணா இருக்குது? சமமா இருக்கு. அப்ப எஃப் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப், பரிமாற்று பண்பு உடையதுன்னு வருது. அப்ப சில கேசஸ்ல, சில ஸ்பெஷல் கேசஸ்ல பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்படும் பொழுது எப்படி வருது? சமம்னு வருது. என்ன வந்திருக்குது? சமம் அப்படின்னு வந்திருக்குது. இங்க பாருங்க, இங்கேயும் இங்கேயும் சரியாடி கண்ண. இப்ப இத இதுக்கு இந்த அடுக்குக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்து பார்க்கலாமாடா கண்ணா? கொடுத்து பார்க்கலாமா? பார்க்க வேணாம், வேற கலர். f of x equal to நல்ல கவனி, x இன் அடுக்கு 4. g of x equal to x இன் அடுக்கு 3. இப்ப என்ன பண்ணுங்க? f சர்க்கிள் g கண்டுபிடிங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? g of x இந்த g of x ஓட இந்த மதிப்பை எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ் கியூபின் அடுக்கு 4. அப்ப எக்ஸின் அடுக்கு என்னது? 12. 3 × 12 வந்துச்சா? அதே மாதிரி ஜி சர்க்கிள் எஃப் என்ன? இந்த எக்ஸும் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கண்ணு நம்ம இதெல்லாம் ஷார்ட்டா செய்யறோம், அதனால இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனி இந்த இடத்துல, வேற கலர்ல போறோம் புரிதலுக்காக வேணா. இந்த பாருங்க, இப்ப ஜி சர்க்கிள் எஃப் இந்த ரெண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இப்ப என்ன பண்ணும்? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்ல, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ ஜில இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப எக்ஸின் அடுக்கு 4, அதனுடைய அடுக்கு 3. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸின் அடுக்கு 4 × 3. அப்ப எக்ஸின் அடுக்கு 12. இங்கே அப்படிதான், 3 × 4 புரிஞ்சுது அடிக்கணும். அப்ப என்ன வருது நமக்கு ஆக்சுவலா? இதுல என்னடா கண்ணா வருது? எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப், பரிமாற்று பண்பு உடையது அப்படின்னு வருது. சில இதுல வந்து சில கேசஸ்ல இப்படி வரும். வேற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து பார்க்கலாமாடா கண்ணா? வேற ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கலாமா? இங்க பாருங்க, f of x equal to x plus 3 டிகன, g of x equal to x plus 5. இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, g அது புரியறதுக்கு அப்படி எழுதுறேன், சர்க்கிள் f ரைட்டுங்களா? இப்ப ஜி சர்க்கிள் இல்ல கண்ணு, எப்ப பாரு எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சுதான் ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கிறோம். மாத்தியும் கண்டுபிடிக்கலான்றதுக்காக இப்ப கண்டுபிடிக்கிறேன். இப்ப எதை எதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும்? இந்த ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ ஜி ஆஃப் எக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அப்ப என்ன எழுதுறாங்க? எக்ஸ் பிளஸ் 3. அடுத்தது என்னது? பிளஸ் 5. சரியா?
சரியா சரியில்லையா? இப்ப என்ன ஆன்சர் வரும்? x plus 8. அடுத்தது என்ன எழுதலாம் அப்படின்னா, f சர்க்கிள் g. அப்ப எதை எதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? g இந்த g ஆஃப் x இருக்குல்ல, இந்த g ஆஃப் x f-ல இருக்கக்கூடிய x-ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? x plus 5, அடுத்து என்னது? plus 3. அப்ப என்ன ஆன்சர் வருது நமக்கு? equal to x plus 8. அப்ப என்ன வருது? f g circle f equal to f circle g. ரெண்டும் ஒண்ணுதான். f circle g equal to g circle f னாலும், g circle f equal to f circle g னாலும் ஒண்ணுதான். அப்ப என்னது இது? பரிமாற்று பண்பு உடையதுன்னு வந்துருது. ரைட்டா? இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? நம்ம பாருங்க, f of x equal to 5x, g of x equal to 2x. இப்ப f சர்க்கிள் g என்ன சொன்னேன் நானு? இங்க என்ன இருக்கு? g தான் இருக்கு. அப்ப g of x f-ல இருக்கக்கூடிய x-ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 5 இன்ட்டு 2x என்னது? 10x. அடுத்தது g சர்க்கிள் f. g சர்க்கிள் f-னா என்ன பண்ணணும்? ரெண்டாவது என்ன இருக்கு? f. f of x g-ல இருக்கக்கூடிய x-ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 2 இன்ட்டு 5x. அப்ப என்னது? 10x வந்துருச்சா? f சர்க்கிள் g equal to g சர்க்கிள் f வந்துருச்சா வரலையா? அப்ப என்னது? பரிமாற்று பண்பு உடையது. இது மாதிரி நீங்களா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஆனா ஜென்ரலைஸ் இது என்னது? நமக்கு பரிமாற்று பண்பு விதியை பூர்த்தி செய்வதில்லை. ஆனா சில நேரங்கள்ல சில இதுல நமக்கு இது மாதிரி வருது. அதனால செக் பண்ணி கணக்க செய்ய, அதுக்காக திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க, சிந்தனை கலம்னு கொடுத்துருக்காங்க. மிஸ் வந்து இப்படி ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து இதுக்கே எம்முக்கும் எண்ணுக்கும் வேல்யூ கொடுத்து கொடுத்து இது ரெண்டும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. புரியுது அடிக்கணு? மாதிரி இந்த சிந்தனை களம், முன்னேற்ற சோதனை, செயல்பாடு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்த்து கருத்துக்களை தெளிவுற கத்துக்கோங்க. வெறும் கணக்கை மட்டும் போட்டு போட்டு மார்க்குங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹையர் இதுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியாது. வெறும் மார்க் மட்டுமே வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடும். புரியுதாடா கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா?